நெல்சன் திலீப் குமாரோட ஃபோர்த் டைரக்டோரியல் மூவி ஜெயிலர் ரிலீஸ் ஆகி 25 நாட்களை தாண்டிருச்சு. 25 நாட்களில் உலகளவில் 585 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுத்துருக்கு. இது அப்ராக்சிமேஷனான நம்பர்ஸ் தான். ஃபுல் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்ததும் அதை தனி வீடியோவே நான் பண்ணிடுறேன். உலகளவில் அதிக வசூல் பண்ண சவுத் இந்தியன் மூவிஸ் லிஸ்ட்டில் இப்போ 5th பிளேஸில் ஜெயிலர் படம் இருக்குது. நம்ம சவுத் இந்தியன் சினிமாலேயே டைரக்டராக அறிமுகமாகி ரிலீஸ் ஆன முதல் 4 படங்களோட கலெக்டிவ் பாக்ஸ் ஆஃபீஸில் செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண டைரக்டர் நெல்சனாக தாங்க இருப்பார். முதல் டைரக்டர் யாருன்னா பிரசாந்த் நீல் தான். இவருடைய டெபியூட் மூவி உக்ரம், செகண்ட் மூவி KGF 1, தேர்டு மூவி KGF 2. இந்த 3 படங்களோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் 1500 கோடிக்கும் அதிகம். இதற்கடுத்து முதல் 4 படங்கள்லேயே அதிக வசூல் பண்ண டைரக்டர் நெல்சனாக தான் இருப்பார். சலாரு ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பாக 2000 கோடியை பிரசாந்த் நெல் தாண்டிடுவார். இந்த வீடியோவில் நெல்சனோட பாக்ஸ் ஆஃபீஸ் வேல்யூ என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நெல்சன் டைரக்ஷனில் இதுவரைக்கும் 4 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. முதல் படம் கோலமாவு கோகிலா, இதோட மொத்த உலக வசூல் 41.35 crore. ரெண்டாவது படம் டாக்டர், இதோட உலக வசூல் 101.90 crore. மூணாவது படம் பீஸ்ட், இதோட உலக வசூல் 235.90 crore. நாலாவது படம் ஜெயிலர், அப்ராக்சிமேஷனாக 585 crore. ஆக மொத்தம் 964 கோடிக்கும் அதிகமான வசூலை நெல்சனோட மொத்த 4 படங்களோட வசூலும் தாண்டிருச்சு. ஜெயிலர் படத்தோட கையில் தான் இருக்குது நெல்சன் 1000 கோடி வசூலை ரீச் பண்ணுறதும் பண்ணாததும். ஆனால் வர செப்டம்பர் 7 பேன் இந்தியா ஹைப் இருக்க ஜவான் படம் தியேட்டர்களாக ரிலீஸ் ஆகுது. தமிழகத்திலையும் ஜவான் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெயிலருடைய அதர் ரீஜனில் வசூல்லாம் டவுன் ஆகிடுச்சிங்க. தமிழகத்தில் தான் இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு, பட் ஜவான் ரிலீஸ் ஆகுதா? ரெண்டாவது, அதே செப்டம்பர் 7 அமேசான் ப்ரைமில் ஜெயிலர் படமே ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு விஷயங்களையும் வச்சு பார்க்குறப்ப ஜெயிலருக்கான தியேட்டர்கள் ரன் தமிழகத்திலேயே ரொம்ப கம்மியாகிடும். அதர் ரீஜனில் சொல்லவே வேண்டாம், மொத்தமாக ஜெயிலரை தூக்கிட்டு ஜவான் படத்தை போட்டுருவாங்க. சவுத் இந்திய அளவில் ஜவான் படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இப்போ இருக்குது. நெல்சன் அடுத்து எந்த ஹீரோவோட படம் பண்ண போகிறாருன்னு இதுவரை எந்த அப்டேட்டுமே இல்லை. ஆனால் தனுஷோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா அரசல் புரசலான நியூஸ் முன்ன வந்தது. தனுஷ் இப்போ கரண்ட்டாக கேப்டன் மில்லருக்கான ஷூட்டிங்கில் இருக்கார். இதை முடிச்சுட்டு அடுத்து இவருடைய லைனப்ஸ் இருக்க 5 அஃபீஷியல் படங்களை முடிச்சுட்டு தான் நெல்சனோட படம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அசால்ட்டாக மினிமம் 1.5 வருஷங்களாகவும் நெல்சனோட சேர்றதுக்கு. நெல்சனுக்கு இருக்க ஒரு ஆசை கிரிட்டிக்கலி அக்ளைம் மூவியை டைரக்ஷன் பண்ணணுங்கிறது தான். அது தனுஷோட சேரும் போது நடக்குமான வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட நெல்சன் படம் பண்ணும்போது அது கோலமாவு கோகிலா அண்ட் டாக்டர் மாதிரியான கதையை ரசிக்கிற படமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குங்க. ஃபைனலாக நெல்சனோட அடுத்த பட ஹீரோ யாராக இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெல்சன் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண 4 படங்களில் உங்களுடைய ரிப்பீட்டட் வாட்ச் மூவினா அதை எதை சொல்வீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.